नाथार्यः कवितार्किके श्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदिवाकृत्यन्ताजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविज्ञानवत्सरीपम् दयानिधिम् देहभृतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। ஸ்ரீரொன்றுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வு. இப்பொழுது சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகத்துல பத்து விதமான விவேகங்களை சொல்லி ஒவ்வொரு பிரகாரமான விவேகங்களுக்கும் உண்டான பலனை சொல்லிட்டு வர அதில் சொல்லச்சு. முதல்ல பிரமாணத்திரைய விவேகத்துக்கு உண்டான பலனை சொன்னேன், ரகசியத்திரைய விவேகத்துக்கு உண்டான பலனை அடுத்தது சொல்லி சொன்னேன், மூணாவது இப்போ தத்துவத்திரைய விவேகத்துக்கு பலனும் சொல்லி முடிச்சேன், பராவர தத்துவ விவேகத்துக்கு உண்டான வந்து அதுக்கப்புறமா பிரகிருதி குண விவேகத்துக்கு பலன் என்னன்றது பாடம். அதை பத்தி நாலாவதாக சொல்லப்படுற விவேகத்தை சொல்ற நாலாவது என்ன சொல்றன்னா, இந்த தத்துவங்களில் பிரகிருதி குண விவேகத்திற்கும் ஆத்ம குண விவேகம் ரெண்டு இருந்துருக்கு. சில பிரகிருதி குணங்கள் சில ஆத்ம குணங்கள், அந்த பிரகிருதி குணங்களை நாம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் என்பதை சொல்றாரு. முதல்ல பிரகிருதி குண விவேகத்திற்கு பலம் பந்தகமான மிஸ்ர தத்துவத்தையும் அதன் பலங்களான க்ஷுத்ர சுகங்களையும் பற்றாதே, மோட்சகேதுவான பிரகிருஷ்ட தத்துவத்தையும் அதன் பலன்களான பகவத் அனுபவாதிகளையும் பற்றுகை. இப்போ தத்துவத்ரய விபாகத்துல வரச்சே அச்சேதனங்களை மூன்றாக பிரிச்சோம். இந்த மூன்றாக பிரிக்கச்சு பிரகிருதி காலம் மூணாவது சுத்த தத்துவம் என்பதாக மூன்றாக பிரிச்சு அந்த தத்துவத்திரைய விபாகத்துல வரைச்சு அச்சேதன விபாகத்தை இப்படி பார்த்தோம். நாம இந்த அச்சேதனத்துல வரைச்சு பிரகிருதியினுடைய குணத்தை பார்க்கணும். காலம்ன்றது நிச்சயமாக இருந்துருக்கு, எல்லா இடத்துலையும் காலம் விபு, சிவிகுண்டத்துக்கு போனாலும் காலம் உண்டு, இங்க இருக்க செய்யும் காலம் உண்டு. ஆகையால காலம்ன்றது விபு, எல்லா சமயத்தையும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது காலம். சிவிகுண்டத்துல இருக்கிற பதார்த்தங்களுக்கும் இங்க இருக்கிற பதார்த்தங்களுக்கும் வித்தியாசம் பார்க்கணும். சிவிகுண்டத்துலயும் குளம் இருந்துருக்கு, சிவிகுண்டத்துலயும் மரங்கள்லாம் எத்தனையோ மரங்கள்லாம் இருக்கு, புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கின்றன, இப்படி எத்தனையோ பழங்கள்லாம் பழுத்து தொங்கின்றிருக்கு, இப்படிலாம் இருந்துட்டு சிவிகுண்டத்துல வாபி கோப்ப தடாக்காதிகள்லாம் இப்படி சிவிகுண்டத்துல இருக்கின்றன. அதே மாதிரி பிரகிருதி மண்டலத்துக்குள்ள நாம பாக்குறதாக இருந்துருக்கிற பூமியிலையும் மரங்கள் செடிகள் இதெல்லாம் சூழ்ந்ததாக தான் நதி சமுத்திரம் இப்படி நீர்நிலைகள் மலைகள் இப்படி எல்லாம் இருந்துருக்கு. நாம எல்லா வஸ்துவையும் நாம பார்த்துட்டு இருக்கோம், இந்த பிரகிருதிக்குள்ளேயே பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரகிருதிக்குள்ளேயே கூட பிரம்மலோகத்துக்கு போனாலும் சரி இந்திரலோகத்துக்கு போனாலும் சரி அந்தந்த லோகங்கள்லையும் இதே மாதிரி வஸ்துக்கள்லாம் இருக்கின்றன, எல்லா வஸ்துக்களும் இருக்கின்றன. அந்தந்த வஸ்துக்கள்லாம் இருக்கச்சு அதுக்கு ஏற்ப ஒரு அதனுடைய ஸ்வபாவங்கள்லாம் இருக்கு. அந்த ஸ்வபாவத்தை பத்தி தான் இப்போ விசாரம் பண்ணுறோம். இப்போ விசாரப்படுறதுன்னாக்கா இங்க டிஸ்கஸ் பண்றோம்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னன்னா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு கீழே
விரஜா நதிக்கு கீழே இருக்கிற பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ அத்தனை வஸ்துக்களும் திரிகுணாத்மகமாக உள்ளன. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. திரிகுணாத்மகம்னா சத்துவம் ரஜஸ் தமசு என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களுடைய ஒரு சம்பந்தத்தோட தான் இருந்துட்டு இதுல ப்ரொபோர்ஷன் விகிதாச்சாரத்துல வித்தியாசத்தினால இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் என்றெல்லாம் சொல்றதெல்லாம் தாத்பரியம் இந்த குணங்கள் எவ்வளவு ப்ரொபோர்ஷன்ல இருக்கோ எவ்வளவு விகிதத்துல இருந்துருக்கோ அதை கொண்டு சொல்றது. இவனிடத்துல ஒருத்தனிடத்துல சத்வகுணம் நிறைய இருந்ததுன்னாக்க அவனை சாத்விகன்னு சொல்லி சொல்றோம். ராஜச குணம் நிறைய இருந்து பணம் சம்பாதிக்கிறதுலயே புத்தி உடையவனாக இருந்தான்னாக்க அவனை தன்னலம் உடையவன் செல்ஃபிஷ்ன்னு சொல்லி அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு போறோம். இல்ல தாமச குணம் நிறைய இருக்கிறவனா இருந்தான்னாக்க அவனை சொல்லிச்சே நாம என்ன சொல்றோம், அவன் வந்து பிறர்களை துன்புறுத்துபவன் அவன் துட்டம் என்றெல்லாம் நம்ம விவகாரம் நம்ம பண்றோம். எல்லா இடத்துலையும் தாமச குணத்தினுடைய வெளிப்பாடு அதிகமா இருக்கச்சே இப்படி துர்ஜனன்னு விவகாரம், சத்வகுணத்தினுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்கச்சே சஜ்ஜனன்னு விவகாரம், இப்படிப்பட்ட விவகாரங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது அந்தந்த குணங்களுடைய வெளிப்பாடு நிறைவு. அதை தான் சொல்றது. இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் எல்லா பதார்த்தங்களும் எல்லாமே அதாவது பிரகிருதி மண்டலத்துக்குள்ள பார்த்தோம்னாக்க குணங்கள்ல வரைச்சு இந்த சத்வகுணம் இருக்கு, இந்த பிரகிருதியில இருக்கிற சத்வகுணம் தமோ குணம் ரஜோகுணத்தோட சேர்ந்துதான் இருக்கே தவிர சுதந்திரமா சத்வகுணம் இல்லை. அதாவது இவைகள் இல்லாமல் ரஜஸ்தமஸ்து கலசாமல் ரஜஸ்தமத்தினுடைய சம்பந்தம் இல்லாத சத்வகுணம்ன்றது கிடையாது. இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இத்ததான் அங்கேயும் சொல்ற ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற குணம் அங்கேயும் ஒரு சத்வகுணம் இருக்கு. அந்த சத்வகுணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னாங்க ரஜஸ்தமஸ்தனுடைய சம்பந்தம் இல்லாத சத்வகுணம். அதையால அந்த சத்வகுணத்துக்கும் இந்த சத்வகுணத்துக்கும் வேறுபாடு உண்டு. அங்க இருக்கிற வஸ்துக்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் ரஜஸ்தம சம்பந்தம் இல்லாதவை மொத்தமே. அதுக்காக தான் ஆயிட்டு அதுக்காக தான் சுத்த சத்துவம் என்கிற விவகாரம் சொல்லப்படுகிறது. இப்ப சொல்லச்சு பிரகிருதி குண விவேகம் கணக்கு இருந்ததுன்னாக்க பிரகிருதியில இருக்கிற குணங்கள் பிரகிருத்தியினுடைய குணங்கள் பிரகிருதியில இருக்கிற குணங்கள்னாக்க பிரகிருதியினுடைய குணங்கள். இப்ப நம்ம சரீரத்திலேயே கூட பார்த்தோம்னா கூட இவை எப்படி பஞ்சபூதங்களால ஆனதான சரீரமாக இருந்துருக்கோ அதே மாதிரியே தான் திரிகுணாத்மகமான சரீரம் நம்ம சரீரம் தான். அதாவது ரஜோகுணமும் இருக்கு சத்வகுணமும் இருந்துருக்கு தமோ குணமும் இருந்துருக்கு எல்லாத்தோடையும் சேர்ந்ததாக இருக்கிற குணம் தான் இது. இப்ப இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிற பதார்த்தங்கள் பிரம்மலோக பரியந்தமாக இருக்கிற லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லும் அதுல ரஜஸ்தமஸ்து சத்வம் இவைகளுடைய ஒரு சேர்ப்பு, அந்த சேர்ப்புல விகிதாச்சாரம் ப்ரொபோர்ஷன் அது மாறுபடும் அவ்வளவுதானே தவிர இது மூணும் கிடையாது. ஒண்ணு மாத்திரம்தான் இருக்கு சுத்த தமஸோ சுத்த ரஜஸோ சுத்த சத்துவமோ இந்த பிரகிருதியில கிடையாது என்று நாம தெரிஞ்சுக்கிறது. இதுதான் பிரகிருதி குண விவேகம் என்று சொல்லப்படுகிறது. பிரகிருதி குண விவேகத்திற்கு பலம் என்ன, பந்தகமான மித்ர சத்துவத்தையும் மதன் பலங்களான க்ஷுத்ர சுகங்களையும் ரொம்ப அழகா சொல்றது. இந்த விவேகம் வரதுனால என்ன லாபம் நமக்கு, இதனுடைய பலன் என்னன்ன, இந்த லோகத்துல நாம சில சுகங்களை நாம அனுபவிக்கிறோம். இந்த சுகானுபவம்ன்றது சுகானுபவம்ன்றது
இதுவே சம்சாரத்துல பந்தகமாக இருக்கு, மேலும் மேலும் சம்சாரத்துல இழியும்படியாக பண்றது. இப்ப சுகரூபமாக சொல்றது என்னது, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். எதை சுக அனுகூலத்தையா வேதனையும் சுகம் என்பது ஒரு வழக்கு, சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் நமக்கு அனுகூலம் என்று நினைக்கிறது இருந்துருக்க அதுதான் சுகம். இன்னும் கொஞ்சம் விரிவாக போகணுமானாக்க, நாம விரும்புறதெல்லாம் நமக்கு கிடைச்சிருத்தோம்னாக்க அப்ப நான் சௌக்கியமா இருக்கேன்னு நம்ம சொல்லி சொல்றோம். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம விருப்பம் இருந்துட்டு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு உண்டான சுகமோ துக்கமோ அது வரப்போறது. இதுதானே, நம்மளுடைய விருப்பத்தை நான் குறைச்சிக்கிறேன், நான் எனக்கு பென்ஷன் வருது, பெருமாள் திருவாராதனத்துக்கு ஆகாரத்துக்கு ஒன்றும் குறவில்லை, இதுல வர செலவுல எனக்கு இவ்வளவு ஒரு ரெண்டு பங்கு செலவழிச்சிருந்தா கூட போறோம், ஒரு பங்கு எனக்கு சேவிங்ஸ் இருக்கு மேறது, எனக்கு ஒன்றும் வேற கமிட்மெண்ட் இல்லை, இது போறோன்ற ஒரு புத்தி கணக்கு இருந்ததுன்னாக்க இந்த வஸ்துவே துக்கமாக இருக்க போறது. அப்படி இல்லாத போயிடுச்சுனாக்க இவ்வளவுதான் உனக்கு வருது, இது போறாது, இன்னும் அப்படி பண்ணணும் அப்படி இருக்கணும்னு நாம செலவாளியா இருந்து பண்ணமானாக்க அப்போ ஒரு பரப்பு வரப்போச்சு, அப்போ ஆர்த்திகமான சுகம் வரப்போறது இல்ல, துக்கம்தான் வரப்போகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம பாக்குறோம். அந்த காலத்துல கிராமத்துல இருந்தோம், வாசல்ல கட்டில போட்டு பட்டிருந்தோம், இருந்தோம், சௌக்கியமா தான் இருந்தோம், யாரும் கட்டமாவே சொல்லல. இன்னைக்கு என்ன பண்றோம், ஆத்துள்ள ஃபேன் போட்டுக்கிறோம், ஃபேன் முடியாதவா ஜேசி போட்டுக்கிறான், எப்படி படுத்துட்டா கூட தூக்கம் வரலன்றாய்வா. இப்ப இந்த சுக துக்கங்களை நாம தான் நம்மளுடைய தேவையை விரிவுபடுத்திக்கிறதுனால இது சுகமா இருக்கிறது, கொஞ்ச காலம் கழிச்சு அதுவே துக்கமா ஆயிடுறது, இப்படி எல்லாம் போயிடுது. இது லோகத்தினுடைய வழக்கமா இருந்திருக்கு. இதுக்கு மொத்தத்துக்கும் காரணம் என்ன, பிரகிருதி குணம் தான். இப்ப சுகமா இருக்கிறதுக்கான காரணம் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கட்டு, நாம சுகமா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இந்த சத்துவகுணத்தினுடைய மிஸ்ர சத்துவம்னு சொல்றது, ரஜஸ்தமஸோட சேர்ந்து இருக்கிற சத்துவகுணத்தினுடைய ஒரு மேலோங்கி இருக்கிற நிலையில நமக்கு அல்பமான சுகங்கள் தான் வருகின்றன. இந்த அல்பமான சுகங்கள் வந்ததுன்னாக்க இவை எல்லாம் மோட்சத்துக்கு பிரதிபந்தகமாக இருந்ததுக்கு தடங்களாக இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே மோட்சத்துக்கு போகணுன்றதை விரும்பவே மாட்டோம். இப்ப நாம மோட்சத்துக்கு போறது விரும்புறதுன்றது பாஷாந்தரத்துல சொன்ன பிரகாரம் பார்த்தோம்னா அன்சர்டனிட்டி, நிலையில்லாம நமக்கு அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. அடுத்த ஜென்மம் இப்படிதான் இருக்கும், நான் தான் அடுத்த ஜென்மத்துல ஒரு இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக ஆடுற அளவு எனக்கு ஒரு இது இருக்கு, அந்த அடுத்த ஜென்மத்துல என்னுடைய புண்ணியம் வந்து அந்த பலனை கொடுக்கறதுக்கு சித்தமா காத்துட்டு இருக்குதுன்ற ஒரு நிச்சய ஞானம் எனக்கு இருந்ததுன்னாக்க நான் அடுத்த ஜென்மத்திலயே நான் மோட்சம் போகணும்னு ஆசைப்பட மாட்டேன். இப்ப நாம எல்லாரும் ஆசைப்படுறது ஏதன் தேகாவசானியமாம் தத்வாதம் பிரபயஸ்வயம், இந்த சரீராவசானத்துல எனக்கு மோட்சணம் கொடுன்னு பெருமாளிடத்துல பிரார்த்தித்ததற்கு காரணம் என்னன்னா, அடுத்த ஜென்மம் என்னுடைய புண்ணியத்தினுடைய பலனாக வருமா அல்லது பாபத்தினுடைய பலனாக வருமானது நமக்கு தெரியாது. அதனால பொருட்கள் பாப பலமாக இருந்து ஒரு புழுவாக பூச்சியாக பறக்கிறதா இருந்ததுன்னாக்க அப்ப அந்த புழு பூச்சி, இப்ப நாம மனுஷனா இருந்துட்டு இருக்கச்சே புழு பூச்சியாக இருக்கிற பிறப்புன்றது இது ஹேயமான புத்தி, இது ரொம்ப இழப்புன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆகையால அப்படிப்பட்ட ஜென்மாவை காட்டிலும் இனிமே நமக்கு ஜென்மாவே இல்லாத போயிட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவோம் என்கிற ஒரு எண்ணத்தோட நாம இருந்துட்டு இருக்கோம். வஸ்துதா பார்த்தோம்னா இந்த சத்துவத்தினால, அதாவது குணத்ரயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற சத்துவத்தினால வரக்கூடிய சுகம்ன்றது அல்பமான சுகம், அது சுத்திர சுகம், அது நாசமடையக்கூடியது. ஒரு காலவிசேஷத்துல அது நாசமடையக்கூடியது, அது நிலையற்றது. இப்படி எல்லாம் எப்ப தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த சத்துவகுணத்தினுடைய விவேகம் வந்தாதான். இந்த சத்துவத்துக்கும் சுத்த சத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்,
எந்த சத்துவ குணத்தினால நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்பதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் வரும். அதனால ருத்ர துக்கங்களையும் பற்றாதே, மோட்சஹேதுவான பிரகிருஷ்ட சத்துவத்தையும் அதன் பலன்களான பகவத் அனுபவாதிகளையும் பற்றுகை. இப்ப இந்த பிரகிருதி குண விவேகம் நமக்கு கணக்கு வந்துடுத்துனாக்க, இனிமேல் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் சுத்திர சுகங்கள் அல்பமான சுகங்களை தரக்கூடியவையாக இருக்கின்ற இந்த விஷயங்கள்ல நமக்கு ஈடுபாடு இல்லாமல் பரம சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்க, பரம சுகத்தை கொடுக்கக்கூடிய சீமைக்குண்டத்துல பகவத் அனுபவம் இருந்திருக்க, அந்த பகவத் அனுபவம் கைங்கரியம் அதிலேயே ஈடுபடுவதற்கு அதை பற்றுவதற்கு காரணமாக இருக்கும் இந்த விவேகம் என்று சொல்ற. அடுத்தது ஆத்ம குணங்கள், பிரகிருதி குண விவேகத்தினால வரக்கூடிய பலன் சொன்ன, ஆத்ம குண விவேகத்துக்கு பலன் என்னன்றது பார்க்கணும். ஆத்ம குணங்களை சொல்லச்சே கமா சர்வபூத தயா இதெல்லாம் வந்து ஆத்ம, இந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்துருக்க, இவையெல்லாம் ஆத்ம குணமாக சொல்லப்படுகின்றன. பொறுமை, எல்லாரிடத்துக்கும் உபகாரம் பண்ணணுன்ற ஒரு புத்தி, இப்படி சொல்லக்கூடியதாக சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுகின்றன. அவை எல்லாமே ஆத்மாவில் இருக்கக்கூடிய குணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இப்ப ஆத்ம குண விவேகத்தினால வரக்கூடிய பலன் என்ன என்ன, பகவத் கைங்கரியத்தை அநாகரிக்கும் பூர்வ தசையை கழித்து கைங்கரியமாக பிரவர்த்திக்கும் உத்தர தசையை உபாதானம் பண்ணுகை. இத்தனை நாள் வரைக்கும் பகவத் கைங்கரியத்தை அநாகரிக்கும், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் என்கிற எண்ணத்துல விழையாமல் தன்னுடைய சரீரத்துக்கு வரக்கூடிய சுகத்தையே பிரதானமான சுகமாக நினைச்சிருந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு செயல் இருந்திருக்க, அதிலேருந்து அந்த பூர்வ தசையை கழித்து பகவத் கைங்கரியார்த்தமாக பிரவர்த்திக்கும் உத்தர தசையை உபாதானம் பண்ண கை. கைங்கரியார்த்தமாக உத்தர தசையை உபாதானம் பண்ண கை, உத்தர தசைனாக்க அடுத்த நிலைன்னு அர்த்தம். அடுத்த நிலையை பற்றுவது இருந்திருக்க, அதுதான் உத்தர உபாதானம் பண்ணதுதான் இந்த ஆத்ம குண விவேகத்துக்கு பலம் என்று சொல்லுகின்றார். இங்கு ஒரு அம்சம் பார்க்கலாம். முதல்ல பகவத் கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும், அதுக்கப்புறமா தான் அந்த கைங்கரியம் பண்ணுவதற்கு எது உபாயமாக இருக்கு, எப்படி பண்ணா என்ன பண்ணா நாமளும் பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கு ஒரு தகுதி படைத்தவர்களாக ஆவோம் என்பது அடுத்த சிந்தை. முதல் சிந்தை பகவத் கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஆசை இருக்கு. இப்ப இந்த சிந்தை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது ஆத்ம குணங்கள் தான். ஆத்ம குண விவேகம் இருந்தாதான் இந்த சிந்தையே ஏற்படும் என்று சொல்ற. இப்ப பார்ப்போம் ஆத்ம குணம் எப்படி பகவத் சிந்தையை ஏற்படுத்துறது. சம்சாரத்துல பாக்குறோம், சம்சாரத்துல பார்த்தோம்னாக்க எப்பவுமே எல்லாருக்கும் சுகமே இருந்துட்டு இருக்கான்ன, எல்லாரும் சுகமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கவா கூட ஏதோ ஒரு பிரகாரத்தினால சிரமத்தை அடைகிறவாளாதான் இருந்துட்டு இருக்கா, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்குச்சே, நமக்கு இந்த ஆத்ம குணம் வந்ததுன்னா இந்த பொறுமைன்ற ஒரு குணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த துக்கம் வரைச்சு அப்படியே உட்காந்துடாத இதுவும் கடந்து போகுன்ற ஒரு எண்ணத்தோட இருக்க பண்றது இந்த பொறுமைன்றது இருந்ததுன்னா தான். சீதா பிராட்டி சொல்ற, அவ ஒரு காலத்துல ரொம்ப முடி, அதாவது இந்த ராட்சசிகள் பண்ற ஹிம்ச தாங்க முடியாம தானே உத்பந்தம் பண்ணிக்கணும் என்று ஒரு ஈடுபடுற,
அப்புறம் என்னமோ தோன்றது, அந்த சமயத்துல சில சகுனங்கள் எல்லாம் பார்த்த உடனே நல்ல சகுனமா ஏற்படுறதுன்றது நல்ல அவோ அந்த காரியத்துல இருந்து தவிர்க்கிறான். தவிர்த்த பிறகு கொஞ்ச நாள் கட்சி சம்சவே மதுரம் வாக்கியம்னு சொல்லி ஆஞ்சநேயருடைய ஒரு அழகிய வார்த்தைகள்லாம், இனிமையான வார்த்தைகள்லாம் கேட்கிற ராஜா தசரதோ நாமான ரசகுஞ்சரவாஜிவான்னு சொல்லி தசரத சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்து என்றதெல்லாம் சொல்லி விஷயத்தை சொல்லி சொல்ற ராமருடைய சந்தேகத்தை கேட்கிற ஒரு சன்னிவேசம் ஏற்படுறது. அப்ப சொல்ற ஏசி ஜீவந்தமானந்தம் நரம் வருஷசதாதபின்னு சொல்லியிருக்கிற வாக்கியம் இருந்துருக்க அதனுடைய பலனை நான் இப்ப பாக்குறேன். நானே இப்படி நான் பிராணனோடு இருக்கவே தானே என்னை தேடிந்து ராமர் புத்தரை அனுப்பிச்சு ஒரு தூதுவனை அனுப்பிச்சிருக்க, ராமரும் என் விஷயத்துல வியசனத்தோட இருந்துருக்கு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சீதா பிராட்டிய லங்கையிலேருந்து அவ எங்க இருக்காளோ இருக்கிற இடத்துல இருந்து மீட்டணும் என்ற எண்ணத்தோட இருந்துருக்கேன்றதெல்லாம் இப்பதானே தெரியுது. அவ பிராணனோட இருக்கவே தானே தெரியுது. அவ கணக்கு பிராணனோட இல்லாத போயிட்டாள்னாக்க இது தெரிஞ்சுக்க முடியாத போயிடுமோ இல்லையா? அது ஆகையால இந்த இடத்துல சொல்றாருன்னா அப்போ அந்த பொறுமையை பெருமாள் கொடுத்ததுனாலதான் என்னால இத ஒரு நல்லது வரப்போற நல்லதை அனுபவிக்க முடிகிறது என்று சொல்றான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தோம்னாக்க நமக்கு முன்ன பொறுமை வரும். இந்த பொறுமை இருந்தாதான் மீதி பாவியாக இருந்துருக்கிற சுகத்தை அனுபவிக்க முடியும். இப்ப இந்த பொறுமைன்றது ஒரு ஆத்மகுணம். இதே மாதிரி தயவும் ஒரு பிறர் துன்புறுவது பார்க்கறதே நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு இல்லாத அவளுக்கு நம்மளால முடிஞ்ச சகாயம் பண்ணி அவளுடைய துன்பத்தை போக்கடிப்பதற்கு உண்டான ஒரு காரியத்தை முயற்சியை பண்ணணும், அந்த முயற்சி பண்ணணும்ன்ற ஒரு இச்சமும் இதுதான் தயை. இப்படி எல்லாம் ஒரு தம்பம் இல்லாமை, தம்பம் இல்லாமை, தற்பெருமைக்காக ஒரு காரியம் செய்யாமல் இருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் தான் ஆத்ம குணங்கள்ல சிலவற்ற அஷ்டாம் ஆத்ம குணம்னு சொல்லிட்டு எட்டு ஆத்ம குணங்கள் கௌதம தர்ம சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகையால அப்படி ஆத்ம குணங்கள் நமக்கு கணக்கு வந்துட்டுனாக்க அந்த விவேகம் வந்துட்டுனாக்க இத்தனை நாள் வரைக்கும் நாம இந்த பகவத் கைங்கரியத்தை பத்தி விசாரப்படாமல் பகவத் கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் வேற ஏதேதோ காரியத்தை பண்ணிட முடியும் அந்த நிலை கழிந்து கைங்கரியார்த்தமாக பிறக்கும் உத்தர திசையை உபாதானம் பண்ணு. நமக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. எண்ணம் ஏற்படுறதோடு மாத்திரம் இல்ல அந்த இதுக்கு முயற்சி செய்யும் இதுல ஈடுபடக்கூடியதாக இருந்திருக்கிற அடுத்த ஸ்டேஜை கொண்டு வந்து கொடுக்கிறது. அது பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது ஆத்மகுண விவேகம் என்று சொல்ற. இப்ப நமக்கு ஆத்மகுண விவேகம் வந்துட்டு நம்மளுடைய நிலை இப்ப இருக்கிற ஸ்திதி என்னன்னு பாருங்களேன். இது வரைக்கும் அஞ்சு விவேகம் வந்திருக்கு. அஞ்சு விவேகத்தினால பிரத்யக்ஷாதி விவேகம் வந்திருக்கச்சு, பிரமாண விவேகம் வர்றதுனால ஆச்சாரியன் சொல்ற வார்த்தையே பிரமாணம் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்திருக்கு, அவர் வார்த்தையே நோக்கி இருக்கிறதுன்றது. ரெண்டாவது ரகசியத்ரய விவேகத்தினால என்ன ஆயிடுத்து, நம்ம சொரூப ஜானம் நமக்கு ஏற்படுறது, சொரூப ஜானம் ஏற்படுறது, உபாய ஜானம் ஏற்படுறது, புருஷ பலம் பரம புருஷார்த்தம் எது, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம்ன்ற ஒரு எண்ணெல்லாம் நமக்கு ஏற்படுறது, இதுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னார். மூணாவது தத்துவத்ரய விவேகம் வந்தது. தத்துவத்ரய விவேகம் வந்ததுன்னாக்க சரீராத்ம பிரமம் போறதுன்னு சொல்லி சொன்னார். நாலாவது பிரகிருதி குண விவேகம் வந்ததுன்னாக்க இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய சரீராத்மம், இந்த சரீர பிரயத்தமாக வரக்கூடிய சுக்கதுக்காதிகள்லாம் அதெல்லாம் அல்பமாக இருக்குன்னு சொல்லி இதை விட்டுட்டு சுத்தத்துவமயமாக இருந்துருக்கிற ஈஸ்வரன் இடத்துல அந்த ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளுக்கு பகவத் அனுபவாதிகளை பெற வேண்டும்ன்றதுக்கு காரணமாக இருந்துருக்குன்னு சொன்னார். அஞ்சாவது என்ன பண்றதுன்னு கேட்டாக்கா ஆத்மகுண விவேகத்தினால இத்தனை நாள் வரைக்கும் நாம பகவத் கைங்கரியத்தை அனாதரித்து போனோம், இனிமேல் பகவத் கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் ஏற்படுறது, அதுல எப்படி ஈடுபடுவதுன்றதுக்கு காரணமாக இருக்குன்னு அஞ்சு விவேகத்துக்கு இது வரைக்கும் சமாதானம் சொல்லிட்டு, அதாவது பலன் என்னன்றது சமாதானம் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட நிலையில ஒருத்தன் இருந்துருக்கான்.
அந்த நிலையில இருக்கச்சே மீதி விவேகங்கள்னால வரக்கூடிய பிரயோஜனம் என்னன்னு பார்க்கணும். ஆறாவது விவேகம் சரண்ய குண விவேகம். ஒவ்வொருத்தரும் தன்னை பத்தி ஓரளவு நல்லா தெரிஞ்சுன்னு தான் இருந்துருக்காரு. சில பேர் வேணா ஆத்மகுணம் பூர்த்தி குறைவா இருக்கிறபடினால தன்னை பெருமையாக நினைச்சுட்டு இருக்கலாம். ஆனா தன்னுடைய நிலை என்பது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தெரியும். எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்குன்றது எனக்கு தெரியும், இதை கம்பேர் பண்ணாதான் தெரியும். என்னை காட்டிலும் சாஸ்திர ஞானம் இருக்கிறவர்களாகவும் இருக்கும். நீ ஒருத்த பெரிய சயின்டிஸ்ட் வந்து என் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன், நானும் தான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வாசிச்சிருக்கேன், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வாசிச்சிருக்கேன்னாக்க அந்த பெரிய சயின்டிஸ்ட் அவர் சொல்றதுக்கு மேல நான் அதெல்லாம் நான் இருப்பேனா நான். அப்ப என்னுடைய லெவல் என்ன அவருடைய லெவல் என்னன்றது அவரவர்களுக்கு நன்னா தெரிஞ்சுட்டு தான் இருந்துருக்கு. அந்த மாதிரி வரைச்சே நம்மளுடைய ஒரு நிலை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதிநீச்சமான சுபாவத்தோட இருந்துருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் எம்பெருமானுடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்மறையாக தான் நாம நடந்து கொண்டு இருந்தோமே தவிர எப்பவும் ஆஜானுபாலனும் பண்ணமான்னா அது சந்தேகமா தான் இருந்தது. இல்ல ஏதோ சில சமயங்கள்ல தான் அதை பண்ணிருக்கோம், எல்லா சமயங்கள்லயும் எம்பெருமானுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக தான் நாம நடந்து கொண்டோம். இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கோன்றது நமக்கே தெரியுது. இவ்வளவு பாப்பமா பண்ணிருக்கிற ஒரு அசுத்தமான நமக்கு பகவத் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு யோகியத்தை வருதுன்னு சொல்லி சொன்னமானாக்க வரணும்னு ஆசைப்படுறது இருக்க அதுவே பெரிய முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது போல என்று சொல்லுகின்ற அவனால நடந்து எழுந்து நடக்க முடிய காலை நொண்டியா இருந்துட்டு இருக்கான். கொம்புத்தேன்னு சொல்றது மரத்துல ரொம்ப ரொம்ப உயரத்துல அந்த தேன் கூடு கட்டிருக்கும். தேன் கூடு அதுல இருந்து வரக்கூடிய தேன் அந்த தேன் ரொம்ப ரொம்ப போக்கியமா இருக்குமா. அது முடவனாக இருக்கிறவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி சர்வாத்மனா தகுதி இல்லாதவர்களாக இருந்திருக்கிற நாம போய் நித்திய சூரியெல்லாம் ஹாவுகான்னு சமகானம் பண்ணிண்டு எப்பவும் கைங்கரியம் பண்ற பெருமாளுக்கு அவ மாதிரியே நாமளும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுன்றது இருக்க இது ரொம்ப ரொம்ப சுத்திரமான ஒரு விஷயம். ஆனா சரண்யனுடைய குணங்களுக்கு விவேகம் வந்ததுன்னாக்க சரண்யன் எப்படிப்பட்டவன் என்கிறத கணக்கு நாம தெரிஞ்சிட்டோம்னாக்க அப்ப நமக்கு வரக்கூடிய பிரயோஜனம் என்னன்னு பார்ப்போம். சரண்ய குண விவேகத்திற்கு பலன் அகரண்ய சரண்யனானவனுடைய கிருபா விசேஷமடியாக வந்த ஆத்மாத்மீய சமர்ப்பண பூர்வக பரண்யாசத்தாலே கிருதகத்தியனானவனுக்கு தானும் தன்னுடைய ஆத்மாத்மீய சமர்ப்பண பூர்வக கைங்கரிய பிரதானத்தினாலே கிருதகத்தியனாய் கைங்கரிய லாபத்தாலே கிருதார்த்தனான இவனுடைய லாபத்தை கண்டு தானும் கிருதார்த்தனாக கடவனான ஸ்ரீயப்பதியினுடைய பரிமிதமான சந்த அனுவர்த்தனத்தாலே அபரிமிதமான சந்த அனுவர்த்தனம் பெறலாம் என்று அறிகை. அசரண்ய சரண்யனானுடைய கிருபா விசேடமுடியாக வந்த ஆத்மாத்மீய சமர்ப்பண பூர்வக பரண்யாசத்தாலே பெருமாள் சர்வலோக சரண்யனாக திகழ்கின்றார். எல்லாரும் சரணமாக அடைய தகுந்தவராக பெருமாள் இருக்கின்ற ஆகையால அவன் அசரண்ய சரண்யனானவனுடைய அப்படின்னார். சரணமடைவதற்கு தகுதி இல்லை என்று சொல்கின்றவர்களுக்கு கூட சரண்யனாக திகழ்கின்றான், அவனுக்கும் புகழாக திகழ்கின்றார் என்பது அர்த்தம் அசரண்ய சரண்யா அப்படின்னு சொன்னார். ஒரு திருஷ்டாந்தம் காக்கா சொல்லணும். சீதா பிராட்டியினுடைய பிராட்டியின் இடத்துல ராமருடைய சமக்ஷத்திலேயே ராமர் பக்கத்துல இருக்கச்சேயே அபச்சாரப்பட்டவர். அப்போ வதார்கமபி காக்குஸ்தகா கிருபையா பர்யபாலயன்னு சொல்லியிருந்தார். அவன் கொல்ல தகுந்தவனாக இருந்தாலும் கூட பெருமாள் தன்னுடைய கிருபையினால
அந்த காக்காசுரனை ரக்ஷணம் பண்ண. அந்த மாதிரி நாம செய்த செயல்களை எல்லாம் நம்ம மனசால நினைச்சுட்டு பார்த்தோம்னாக்க, நாமெல்லாம் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணுவதற்கே தகுதி அல்லாதவர்கள் என்கிற நிலையில தான் இருப்போன்றது அர்த்தம். ஆனா பெருமாளுடைய குணத்தை கணக்கு நாம் விவேச்சனம் பண்ணி பார்த்தோம்னாக்க, இப்படிப்பட்ட நமக்கும் கூட புகழாக இருக்கிறவர் அவர் பெருமாள் என்கிறவர். ஒரு விவேகம் ஏற்படுறது. இந்த விவேகத்துக்கு காரணம் சரண்ய குணம், பெருமாளுக்கே இருக்கக்கூடிய தயா வாத்சல்யாதிகள், சௌசீல்ய சௌஹார்த சௌலபிய மாதுரிய காம்பீரியம், இப்படி எல்லாம் எத்தனையோ குணங்கள்லாம் சொல்றோமோ இல்லையோ, வாத்சல்யாதிகள்லாம் இருக்கு. இந்த குணங்கள் எல்லாமே அதை கணிசிச்சு பார்த்தோம்னாக்க, எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்மள பெருமாள் ரட்சிப்பு. இதுல சொல்ற ரகுவர யதபூத்வம் தாதிருஷோ வாயுசஸ்ய பிரணத விதி தயாளுகும் எச்ச சைத்யஸ்ய கிருஷ்ணான்னு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல ஆளவந்தார் கேட்கிற பெருமாளை பார்த்து, நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிக்க முடியாத போறதுக்கு என்றுதான் கேள்வி. இதுல நீர் ராமாவதாரத்துல எழுந்தருள் இருக்கச்சே, ராமாவதாரத்துல இருக்கச்சே காக்காசுரன் உம்மிடத்துல அபச்சாரப்பட்ட மாதிரி நான் ஏதானா அபச்சாரப்பட்டனா? இல்ல நீ கிருஷ்ணாவதாரத்துல இருக்கச்சே சிசுபாலன் அபச்சாரப்பட்ட மாதிரி நான் ஏதானா அபச்சாரப்பட்டனா? இப்ப பார்த்தோம்னா நிறைய சிசுபாலன் இருக்கா இப்போ. அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்ட்டு என்ன மன்னிக்க மாட்டேன்றேன்னு அவர் பார்த்து சண்டை போடுறேன். இப்ப நாம ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்த்துக்கலாம், நம்மளுடைய ஒரு நிலை என்னன்றது நமக்கு தெரியும். அவர் அகரன் நீ ராமனாக இருக்கட்டே காக்காசுரனையே ரட்சிக்கட்டே சிசுபாலனையும் நேர் அனுகிரகம் பண்ணச்சே, என்னையே நேர் அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு கேட்கறதுக்கு அளவுக்கு ஒரு பிரவருத்தி நமக்கு ஏற்படுறது. இதுக்கு காரணம் சரண்ய குண விவேகம் என்பதான் அர்த்தம். இதனால நம்ம என்ன பண்றோம், நீ எனக்கும் புகழாக நீ இருக்கான்ற இருக்காயன்றத நாம தெரியப்படுத்தணும். அதனால ஆத்மாத்மீய சமர்ப்பண பூர்வக பரநியாசம் மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் சுகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம். என்ன மாத்திரம் இல்ல, என்னை சேர்ந்ததாக இருக்கின்ற சேதனங்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய தேவகர்கள், என்னுடைய சிஷ்யர்கள், இவர்களையும் அச்சேதனங்களாக இருக்கக்கூடிய என்னுடைய தானியம் தனம் முதலியவைகள் எல்லாமே கைங்கரியோபகரணம் உம்முடைய கைங்கரியத்துக்கு உபயோகப்படக்கூடியதாக செய்ய வேண்டும் என்று தினமும் நாம பிரார்த்திக்கிறோம். நாம பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறோம். இப்ப இது மொத்தத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். இப்படி சமர்ப்பிக்கிறதுனால கிரகக்கிருத்தியனானவனுக்கு இதனால நான் செய்ய வேண்டியவன செய்தவனாக நான் ஆயிட்டேன். இப்படி பண்ணா தானும் தன்னுடைய ஆத்மாத்மீய சமர்ப்பண பூர்வக கைங்கரிய பிரதானத்தினால் கிருதகிருத்தியனாய், இப்ப இதனால என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய ஆத்மாத்மீயம் தன் நம்ம நாம்போ நம்மை சேர்ந்தவை எல்லாவற்றையும் எம்பெருமானிடத்துல சமர்ப்பண பூர்வக கைங்கரிய பிரதானத்தினால் பெருமாள் நமக்கு இதை சமர்ப்பிக்கிறது. அதுக்கப்புறமா அந்த கைங்கரிய பிரதானம் அந்த கைங்கரியத்தை கொடுக்கறதுனால கிருதகிருத்தியனா ஆயிட்டோம். செய்ய வேண்டியதை செய்துனா ஆயிட்டோம். நம்ம கைங்கரிய லாபத்தாலே கிருதார்த்தனான இவனுடைய லாபத்தை கண்டு தானும் கிருதார்த்தனாக கடவுனால நமக்கு கைங்கரியம் கிடைச்சிட்டதுனால பகவத் கைங்கரியம் கிடைச்சிட்டதுனால நாம செய்ய வேண்டியதை செஞ்சோம். செய்ய வேண்டியதை செஞ்சதுனால பெற வேண்டியதை பெற்றவர்களாக ஆயிட்டோம், கிருதார்த்தனாக ஆயிட்டோம். நம்போ இப்படி இதனால பெருமாளுக்கு என்னன்னாக்க, நமக்கு வர ஒரு லாபத்தை கண்டு அவன் சந்தோஷப்படுறானா, தான் கிருதார்த்தனாக சிவபதியினுடைய பரிமிதமான சந்தானவர்த்தனத்தாலே இப்ப இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் பெருமாளுடைய திருவுள்ளம் என்பது என்ன என்பதை சாஸ்திரத்தை கொண்டு தெரிவிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அந்த சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சிருக்கிறதுன்றது வரைச்சே நம்மளால சிலதுதான் தெரிஞ்சுக்க முடியும், எல்லாத்தையெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இது பரிமிதமாக இருக்கு, அளவோடையதாக இருந்திருக்கு. சந்தானவர்த்தி பெருமாளுடைய திருவுள்ளத்தை பின்பற்றுவதுன்னு அவர் இந்த சாஸ்திரத்தை சொல்லிருக்கு, சத்தியம் வதான்னு சொல்லிருக்கு, தர்மன் தரான்னு சொல்லிருக்கு, மாதிரி தெய்வ பவான் இருக்கு, பிதிரு தெய்வ பவான் இருக்கு,
ஆச்சாரிய தேவபவான் எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி சொல்லியிருக்கிறதுனால இது எதெல்லாம் இதெல்லாம் சொன்னா பெருமாள் திருவுள்ளம் முகக்கும் என்று நாம அந்த கைங்கரியங்களை நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இந்த இருக்கிற காலத்துல இங்க இருக்கிற காலத்துல எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய கைங்கரியங்கள் நம்ம அறிந்தவரை நாம செஞ்சு இருந்துட்டு அபரிமித்தமான சந்தானுவர்த்தனம் பெறலாம் என்று அறிக்கை. தேகாவசானத்துல இந்த சரீரம் முடிந்த பிறகு அளவிட முடியாததாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய எல்லா எண்ணங்களையும் நாம அறியலாம்னு அர்த்தம். தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம கைங்கரியம் பண்ணலாம் என்று. ஆகையால இதனுடைய பலன் என்ன, அதாவது சரண்ய குணத்தினுடைய பலன் என்னென்ன, அவனிடத்துல பரத்தை சமர்ப்பித்து அகரண்யகரண்யனாக இருந்தாலும் நம்மளுடைய பரத்தையும் அவன் ஏற்றுக்கொள்வான், நமக்கும் அவன் புகழாக தான் இருக்கான் என்பதை நாம தெரிஞ்சுட்டு அவனுக்கு நம்மை சேர்ந்தவைகள் எல்லாவற்றையும் அவனிடத்துல சமர்ப்பித்து அவனுடைய கைங்கரியங்களுக்கு உதவக்கூடியவையாக செய்து நாம வெறும் பாக்கியத்தை பார்த்து பெருமாளும் உகக்கும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி இங்க இருக்கிற காலத்துல நாம ஒரு சாதாரணமா ஓரளவு பெருமாளுடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ணாலும் கூட சேவை குண்டத்துக்கு போனோமானாக்க சமஸ்தமான கைங்கரியங்களையும் பெறலாம் என்கிற ஒரு எண்ணம் வருவது இருந்திருக்க இதை தெரிஞ்சுக்கிறது இருக்க இதுதான் இதனுடைய பலன் என்று சொல்லுகிறார். இப்படி இன்றைய தினத்துல சரண்ய குண விவேகத்தினுடைய பலன் வரைக்கும் பார்த்தோம். ஆறு விவேகங்களுடைய பலன்கள் இப்படி நமக்கு ஒரு விவேகத்தை ஈஸ்வரன் தான் ஏற்படுத்தி கொடுத்து அதுலேயும் முக்கியமா ஆத்மகுண விவேகம்ன்றது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் பெருமாள். அதையே பிரார்த்திச்சென்று இதை நிறைவு செய்கிறேன். மீதிய அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.